தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் பாதிக்கு மேல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் போட்டியிட எதிர்ப்பு எழுந்ததால் மதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் பாதிக்கு மேல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் பாதிக்கு மேல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் பாதிக்கு மேல் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 20 தொகுதிகளில் களமிறங்கும் பாஜக மேலும் 4 தொகுதிகளில் கூட்டணி கட்சித் தலைவர்களை தாமரையில் போட்டியிட வைத்திருக்கிறது. 20 தொகுதிகளுக்கான பாஜக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் பெரும்பாலானோர் மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தவர்கள் ஆவர். விருதுநகர் தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராதிகா சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்தவர். சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்ததால் விருதுநகர் தொகுதியின் பாஜக வேட்பாளராக ராதிகா மாறியிருக்கிறார். நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் கே பி ராமலிங்கம் திமுகவில் இருந்து அக்கட்சிக்கு சென்றவர் ஆவார். திருநெல்வேலி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு சென்றவர். சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கார்த்தியாயினி அதிமுகவில் இருந்து கட்சி மாறியவர் ஆவார். கார்த்தியாயினி வேலூர் மேயராக இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு தண்டனை வழங்கிய நீதிபதியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது சர்ச்சையானது. நீதிபதியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியதால் நீதிமன்ற கண்டனங்களுக்கும் ஆளானவர் கார்த்தியாயினி. சென்னை வடக்கு பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பால் கனகராஜ் ஏற்கனவே திமுகவில் இருந்தது மட்டுமின்றி தனி கட்சியும் நடத்தியவர். தமிழ் மாநில கட்சி என்ற பெயரில் தனி கட்சி நடத்தி வந்த பால் கனகராஜ் பின்னர் தனது கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தவர். தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நமச்சிவாயமும் காங்கிரசிலிருந்து பாஜகவுக்கு மாறியவர். தற்போது பாஜக கூட்டணி அரசின் அமைச்சராக உள்ள நமச்சிவாயத்தை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக. நாகை பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எம்ஜிஎம் ரமேஷ் அதிமுகவில் எம்ஜிஆர் இளைஞர் பேரவை துணைத் தலைவராக இருந்தவர். மாற்றுக் கட்சியிலிருந்து இணைந்தவர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சித் தலைவர்களையும் தங்கள் வேட்பாளர்களாக பாஜக அறிவித்திருக்கிறது. புதிய நீதி கட்சித் தலைவர் ஏ சி சண்முகம் வேலூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியின் பாஜக வேட்பாளராக களமிறங்குகிறார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக தலைவர் தேவநாதன் யாதவ் சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளராக களமிறங்குகிறார். திருச்சி தொகுதியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் போட்டியிட எதிர்ப்பு எழுந்ததன் காரணமாக அவர் மதுரை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.